ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவா வந்து லான்ச் பண்ண லாவா X2 அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஃபோன். ஸோ இது வந்து பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபோன், அதாவது வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்களுக்கு லைக் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, அதே மாதிரி லைக் தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டச் ஃபோன் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோன் ஸ்பெக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட வந்து சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் தான், ஸோ அதை பற்றி நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 6.5 inches IPS LCD டிஸ்பிளே. ஸோ அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து நீங்க வந்து டே டைம் வந்து லைக் ரொம்ப யூசேஜ் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 20:9, ஸோ 20:9 வந்து உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் இங்கே பிபிஏ டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 270. ஸோ பிபிஏ டென்சிட்டினா என்ன அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் எல்லாமே வந்து சின்ன சின்ன செல்ஸாலாம் ஆயிருக்கும் எலமெண்ட்ஸ். ஸோ அது பேர் தான் பிக்சல் அப்படின்வாங்க. ஸோ அந்த பிக்சலோட மொத்த காம்பினேஷனை பற்றி சொல்றது தான் இந்த பிபிஏ டென்சிட்டி. ஸோ இங்கே வந்து பிபிஏ டென்சிட்டி வந்து 270, இது வந்து ஆக்சுவலாக எஸ்டிமேட்டட் தான். ஸோ இந்த பிபிஏ டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஸ்க்ரீனோட கிளாரிட்டி, ஸோ அதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான். இங்கே 270 உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட்டான கிளாரிட்டி தான் இருக்கும். ப்ளஸ் இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 720x1080 pixel ரெசல்யூஷன்ஸ். ஸோ அதுவும் ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60Hz தான். ஸோ 60Hz நீங்கள் வந்து இது வந்து பியூராக ஒரு கேமிங் பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஃபோனே இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மலான லைக் ஒரு ஃபோன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராசஸரில் வந்து மீடியாடெக் ஹெலோ G35 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்டிமேட்டட், ஏன்னா இது வரைக்கும் என்ன சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல. ஸோ இந்த G35 பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலானது. ப்ளஸ் நீங்கள் வந்து 2GB 32GB இன்டர்னலோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஆப்ஸு, ரொம்ப ஹைடெக்கான ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இங்கே ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து Android 11 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆஃப் த ஆப்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது ஆகும், அட்லீஸ்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அதை வந்து காட்டும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் ஃப்ரண்ட்டில் வந்து 5 MP செல்ஃபி, ரியரில் வந்து 8 MP. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பேட்டரி 5000 mAh. ஸோ அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5000 mAh டியூவல் சிம்மு, USB டைப் சி, 3.5 mm ஜாக்கு, ஸோ ப்ளூடூத் 5.0. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்கலாக ரெண்டு கலர்ஸ். ஸோ அமேசானில் வந்து March 12 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6700. ஸோ இப்போயே ப்ரீ ஆர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கலாக இந்த ஃபோனை பற்றி இருக்க மொத்த விஷயங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ ஏன் சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து லைக் பட்டன் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டச் ஃபோன் வந்து வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எப்படி ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல லைக் பட்ஜெட் ஃபோன்ஸ் மேபி லைக் ஒரு 10K 13K அந்த ரேஞ்சுக்கு இருக்க நீங்கள் வாங்கலாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட முன்னாடியே கொஞ்சம் லைக் ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக 13K போய்க்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக லைக் வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன்ஸ் வந்து பார்க்கலாம். இதை தவிர நீங்கள் வந்து மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 8K 9K ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெயின் திங் வந்து பேட்டரி தான். ஸோ பேட்டரிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 5000 mAh. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப நாள் வந்து பேசுவாங்க, லைக் யார்கிட்டயாவது ஃபோன் கால்ஸ் ரொம்ப அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அதே மாதிரி லைக் இங்கே வந்து ஸ்டாண்ட் பை லைக் 48 hours. ஸோ அந்த டைம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து லைக் கொஞ்சம் லைக் ஃப்ரெஷர்ஸ், லைக் புதுசாக வந்து ஒருத்தவங்க டச் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வயசாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கலாக என்னோட செஷன் இந்த ஃபோனை பற்றி. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கம்பாரிஷனில் இந்த ஃபோன் இந்த ஃபோன் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு வீடியோ வேறு கண்டென்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென் பீஸ் ஃப்ரம் K2. பை.